கர்நாடகா முதல்வர் பதவிக்கான போட்டியில் டி.கே. சிவகுமார், சித்தராமையா உள்ளனர். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 135 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. கர்நாடக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சித்தராமையாவுக்கும் இத்தேர்தலில் கடுமையாக உழைத்த மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அவர்களுடன் முன்னாள் துணை முதல்வர் பரமேஸ்வர், முன்னாள் அமைச்சர் எம்.பி. பாட்டீல் ஆகியோரும் முதல்வர் பதவியை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதற்கிடையே டி.கே. சிவகுமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் அவர் முதல்வராக வாழ்த்து தெரிவித்து பேனர் வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தராமையாவின் பக்கமிருந்து முதல்வர் பதவிக்காக புதிய எம்.எல்.ஏக்களிடையே ஆதரவு கோருவதும் தொடங்கியுள்ளது. இச்சூழ்நிலையில் இருவரின் ஆதரவாளர்களும் தங்களின் தலைவரை அடுத்த முதல்வர் என குறிப்பிட்டு மாநிலத்தின் பல இடங்களில் போஸ்டர்களை ஒட்ட துவங்கியுள்ளனர். இதனிடையே பெங்களூருவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயை சித்தராமையா சந்தித்து பேசினார். இது சாதாரண சந்திப்புதான் எனவும் அரசியல் ரீதியில் சந்திப்பு நிகழவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பதவியை விட்டுத்தர மாட்டோம் என அறிவித்துள்ள டி.கே. சிவகுமார் தரப்பு சித்தராமையா மற்றும் தினேஷ் குண்டுராவ் பதவி விலகிய பின்னர் கர்நாடகாவில் காங்கிரஸை கட்டமைத்தவர் டி.கே. சிவகுமார், சோனியா மற்றும் கார்கேவின் முழு ஆதரவு அவருக்கு இருக்கிறது என்று கூறியுள்ளனர். இதனால் கர்நாடக காங்கிரஸில் இப்போதே சலசலப்புகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் எம்.எல்.ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் உள்ள நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் கட்சியின் மேலிட பார்வையாளர்களாக சுஷில்குமார் ஷிண்டே, தீபக் பவாரியா, பன்வர் ஜிஜேந்திர சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அதிகாரம் அளித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடம் இரவோடு இரவாக கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து எம்.எல்.ஏக்களின் கருத்துக்களுடன் கட்சித் தலைவரிடம் மேலிட பார்வையாளர்கள் இன்று அறிக்கை அளிக்க உள்ளனர். சிவகுமார் மீது அமலாக்கத்துறையின் வழக்கு இருக்கிறது. இது அவரது வாய்ப்பை பலவீனப்படுத்துகிறது என்று ஹேமந்த் அத்ரி குறிப்பிட்டார். அவர் மிகவும் திறமைசாலி மற்றும் போராடும் ஆற்றல் கொண்டவர் என்பதால் அவர் முதல்வராவதை பாஜக ஒருபோதும் விரும்பாது. கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா மீண்டும் முதல்வர் பதவிக்கு வலுவான போட்டியாளராக கருதப்படுகிறார். இதற்கு முன் சித்தராமையா முதலமைச்சராக இருந்தவர். காங்கிரஸ் தலைமையுடன் நல்ல அரசியல் தொடர்பு உள்ளவர். இது தனக்கு கடைசி தேர்தல் என்று அவரே கூறியிருப்பதால் அவருக்கு முதல் வாய்ப்பை காங்கிரஸ் தரலாம். கர்நாடகாவில் 2.5 ஆண்டுகள் ஃபார்முலாவை காங்கிரஸ் கொண்டுவரக்கூடும். இதன் கீழ் சித்தராமையாவுக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்படலாம்.